அது மட்டுமல்ல, இதெல்லாம் சும்மா நடந்தது இல்ல, சொல்லி செஞ்சது. ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்லிட்டு அடுத்த அந்த பின்னாடி பேர் சொல்லிட்டு அந்த செஞ்ச செயல் வீரர் இப்ப உங்களுக்கு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை தரப்போறாரு. அவர் எங்க எப்படி வெற்றி பெற்றார், அதுக்கான சூத்திரம் என்ன என்று நமக்கு சொல்லி தரப்போறார். எல்லாரும் காதையும் மனசையும் மூளையையும் திறந்து வைத்து காத்திருங்கள், சீக்கிரம் வராதவங்களை உள்ள கொண்டு வாங்க. ஏன்னா மாபெரும் வாய்ப்பு உங்களுக்கு, எளிமையான வாய்ப்பு, கடந்து சென்ற பாதையை நமக்கு காட்டி கொடுக்க போறார். நம்ம கஷ்டப்படாம வாழ்த்துக்கள் சார், வருக வருக வருக, கிரேட் லீடர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஜிஆர்சிஎம். கரெக்ட், இதுவரைக்கும் சொல்லிட்டு தான் வந்தா நெக்ஸ்ட் பின்ன எப்ப அடிப்போம் நான் இதுவரைக்கும் சொல்லல. அதாவது என்னுடைய லெவல் என்ன இருந்தாலும் அதுக்கு மேல போறது மாதிரி நிறைய லீடர்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பின்னுக்கு யாரு வேணாலும் அந்த ஹிஸ்டரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சஃபேருக்கு இது வரைக்கும் வராம ஒருத்தர் வரலாம், அதுக்கு அப்படிதான். ஸோ எனிபடி கேன் பிகம் ஃபர்ஸ்ட் சஃபேர் ஃப்ரம் சவுத் இந்தியா. அதாவது ஆர்சியம் கொடுக்கறத வாய்ப்பு இப்போதான் தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் ஒரு காயம் மாதிரி வந்திருக்கு, தீ சூடு மாதிரி செருசா வந்திருக்கு. இப்ப கூட அந்த அளவுக்கு வரல. அதாவது ஒரு நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு 10 ஸ்டார் ரூபி அங்க கோர் லீடர்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி பிசினஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில். போன மாசம் வந்து ரொம்ப நம்பிக்க முடியாத அந்த அளவுக்கு பிசினஸ் ஏறிடுச்சு தமிழ்நாட்டில். மூர்த்தி சார் நம்ம கோர் லீடர்ஷிப்ல இருக்கிற ஒரே ஒரு லீடர். நமக்கு வந்து சவுத் இந்தியா வந்து இப்போ டோட்டல் ஆல் இந்தியா லெவல்ல பார்த்தா எல்லாரும் பாக்குற ஒரு இடம் தான் நம்ம சவுத் இந்தியா. அதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம தமிழ்நாடு தான். ஏன்னா நம்ம மூர்த்தி சார் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இது வரைக்கும் யாருக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு உள்ள ஒரு குரோத் தமிழ்நாட்டில இருந்து லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. எவ்ரி மந்த் வி ஆர் க்ரோயிங் பை லைக் எனி திங். வேற ஒரு இடத்திலும் பார்க்காத மாதிரி ஒரு குரோத் தமிழ்நாட்டில எல்லா லீடர்ஸும், நாட் ஓன்லி ஃப்ரம் த அப்பர் சைட், ஃப்ரம் த டவுன் சைட் ஆல்சோ. நம்ம கீழே இருந்து பார்த்தா கூட எல்லாரும் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் லெவலுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கு மெயினா இருக்கிற ரீசன் என்ன, இதே இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்து நான் சொல்றதுக்கு நம்ம அதுல சப்ளை போஜெக்ட் திடீர்னு கட் ஆயிடுச்சு, சாரி. ஓகே, நான் சொன்னது பழைய டைம்ல வந்து அச்சீவ்மெண்ட்டுக்காக ஒரு ஆனிவர்சரியில் ஏதோ அச்சீவ்மெண்ட் கிடைக்கிறதுக்காக மக்களை வந்து பில் பண்ணாமல் இருந்து ஒரே வாட்டி பில் பண்ணி எல்லாம் அச்சீவ்மெண்ட்டு நேட்டிட்டு இருந்தாங்க பழைய டைமில். அதை பார்த்துட்டு தான் 2018 கம்பெனி வந்து இதுக்கப்புறம் அப்படி ஒரே வாட்டி பண்ணால் அது ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்காது, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு பின்னுக்கு இத்தனை மாதம் மெயின்டைன் பண்ண அப்படி இருந்தால் மட்டும்தான் ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு புது சட்டம் போட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறது, இப்போ நாசர் சாரு ப்ரீவியஸ் மந்த் ஸ்டார் பாயிண்ட் அடிச்சாச்சு, போன மாதம் கம்ஃபர்டபுளி மெயின்டைன் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் எ வெரி என்ன சொல்றது, மற்ற எந்த இடத்துல அந்த மாதிரி நடக்கிறதே கிடையாது. போன மாசம் வந்து ஃபுல் இந்தியாவில் பார்த்தா எங்கேயும் இந்த மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட் வந்த மாதிரி இல்லை. நாசர் சார் மெயின்டைன் பண்ணிருக்கு. அது மட்டுமல்ல, 2 புது புயல் உருவாயிடுச்சு. அப்போ ஒரு பின்னடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதா நம்ம பிசினஸோட டெவலப்மெண்ட்டுக்கு உதாரணமாக சொல்ல முடியும். ஸோ போன மாதம் 2 புயல் வந்துடுச்சு. நம்ம மைக்கேல் சாரும் ரவி சாரும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை மீட்டிங்க்கு வரவே இல்லை. அப்புறம் 2 ஸ்டார் பிளாட்டினம் வந்துடுச்சு. ஆர்சிஎம்மோட பின் லெவலில் பார்த்தா இட் இஸ் எ வெரி டஃபஸ்ட் பொசிஷன். அதாவது ஸ்டார் பிளாட்டினம் வந்தால் அந்த பின்ல வந்து ரெகுலராக கண்டினியூவாக 3 மாதம் மெயின்டைன் பண்ணி தான் நெக்ஸ்ட் பின்னுக்கு போக முடியும். மற்ற எந்த பின்னுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஸ்டார்ல இருந்து ஸ்டார் பிளாட்டினம் வரைக்கும் பிளாட்டினம் வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது.
பேர்ல இருந்து டைமண்ட் ஸ்டார் டைமண்ட் வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டார் பிளானதுக்கு மட்டும் ஏன்னா அதாவது சிஸ்டம் இஸ் செக்கிங் த எபிலிட்டி. இப்ப நம்ம மார்க்கெட்டு போய் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம். இப்போ வரும்போது வீட்டில் ரெண்டு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தைக்கு 2 வயசு இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு 6 வயசு இருக்கு. நம்ம நினைக்கிங்க ஒரு 5 கிலோ அரிசி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல பையில வாங்கிட்டு வந்திருக்கு. இப்போ குழந்தை ரெண்டு பேரும் ஓடி வருவாங்க, அப்பா என்ன வாங்கிட்டு வந்துருக்காங்க கொடுங்க கொடுங்க. அப்போ ஒரு பையில வந்து ஒரு பிளாஸ்டிக்ல வந்து சின்ன ஐட்டம்ஸ் இருக்கு, நம்ம டோஃபி இருக்குமா இல்லைன்னா பாசி பயிர் அந்த மாதிரி ஏதோ ஒரு மேபி ஒரு 2 kg அந்த பிளாஸ்டிக் கவர்ல வந்து 5 கிலோ அரிசி வாங்கி வந்திருக்கு. அந்த அரிசி நம்ம யாருக்கிட்ட கொடுக்குவாங்க? சின்ன குழந்தை வந்து கேட்குவா, அப்பா அப்பா எனக்கு கொடு எனக்கு கொடு. அப்போ நாசர் சார் என்ன பண்ணுவாங்க சார்? நாசர் சார் சின்ன குழந்தை கொடுக்குவாங்களா? கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது. ஏன் சார்? ரொம்ப உற்சாகமா வந்து கேக்குறேன், அப்பா எங்க கொடுக்க, நான் எடுத்துட்டு போறேன். அப்பா எடுத்துட்டு வருவாங்க, என்ன அண்ணன் தூக்குவாங்க, அப்ப பரவாயில்ல நானும் தூக்குறேன் கொடு கொடுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல முடியாது முடியாது, இதை வந்து உன்னால பிடிக்க முடியாது தூக்க முடியாது, இது வந்து அண்ணன் வரட்டு நான் அண்ணன் கையில கொடுக்க, இந்த சின்ன இது இது பிடிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் அவன் கையில கொடுக்கும். உண்மை சார், அந்த 6 வயசுக்கார பையன் வரும்போது அவரு கையில இந்த அரிசி கொடுக்கும் போது அப்பா அவர் சொல்லுவாங்க, என்ன சொல்லணும், கொஞ்சம் பார்த்து பிடிங்க, ஒரு கை கீழே போட்டு ஒரு கை கீழே வச்சு கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. 2 வயசுக்கும் 6 வயசுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கப்புறம் இந்த 6 வயசுக்காரன் 16 வயசு ஆகும்போது பையனுக்கு கையில பைசா கொடுத்துட்டு சொல்லுவாங்க, போய் அரிசி வாங்கிட்டு வாடா. அப்போ அவங்ககிட்ட சொல்ல தேவையில்லை, இந்த பையில அரி எடுத்துட்டு வரும்போது எப்படி கேர்ஃபுல்லா எடுத்துட்டு வரணும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார் பிளாட்டினம் அப்படி சொல்றது ஒரு பெரிய லெவல். அந்த லெவல் வந்து 3 டைம்ஸ் மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இட்ஸ் டெஸ்டிங், ஆர் யூ கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ டெக்னிக்கல் அச்சீவர். அந்த லெவலுக்கு நமக்கு இந்த மாதம் 2 பேர் வந்துடுச்சு, நம்ம ஜெயக்குமார் அண்ட் கார்த்திகேயன் சார் தானே, ஜெயக்குமார் அண்ட் கார்த்திகேயன் சார். கார்த்திகேயன் சார் இன் எ வெரி ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம் ஹியாஸ் ரீச் டு தட் பிளேஸ் ஐ திங்க். சார் எத்தனை நாளாக ஆர்சிபி இருக்குது எனக்கு தெரியாது, பட் நான் பார்த்தேன் ரொம்ப இன் எ வெரி ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம் ஹியாஸ் ரீச் அண்ட் ஐ விஷ் போத் ஆஃப் தெம் ரெண்டு பேரும் இந்த கண்டினியூவா 3 மந்த்ஸ் மெயின்டைன் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம். அது மட்டுமல்ல இப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல இந்த 3 மாசம் நீங்க எந்த பின்னுக்கு வந்தாலும் அது ஃபவுண்டர் பின் இருந்தாலும் ஆனிவர்சரியில் ரெக்கக்னைஸ் பண்ண மாதிரி கம்பெனி முடிவு பண்ணியிருக்கு. அந்த கொரோனா பாதிச்சனாலே நிறைய இடத்துல பிசினஸ் கரெக்டா எடுக்க முடியல, பொருள் சப்ளை பண்ண முடியல, அதனால அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துட்டு புது அச்சீவ்மெண்ட் எந்த லெவலுக்கு வந்தாலும் ஃபவுண்டர் ஆனாலும் ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கு. நவம்பர் 22, 2020 இட்ஸ் கோயிங் டு பி எ பிகெஸ்ட் எவர் ஆன்லைன் டிஜிட்டல் செலிப்ரேஷன் இன் த ஹிஸ்டரி, யூ கேன் சே இன் த வேர்ல்டு, இன் த டைரக்ட் செல்லிங், வாட் எவர் இட் இஸ். அந்த செலிப்ரேஷனில் ஒரு இடம் கிடைச்சி நம்ம அங்கே மேடையில் ஒரு ரெக்கக்னைஷனுக்கு ஒரு ரெக்கக்னைஸ் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிக்க எல்லாரும். அந்த அது அச்சீவ் பண்றதுக்கு நம்மளால முடியும் அந்த அளவுக்கு ஆர்சியம் கொடுத்திருக்க ஒரு லேட்டஸ்ட் ஃபார்முலா கூட இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பிளாட்டினத்துக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய அசோக் சாரும் சுப்ராய் சார் 2 பேரும் பிளாட்டினம். அப்புறம் நிறைய ஸ்டார் வைட்டல் லெவல்ஸ் எல்லாம் நிறைய எடுத்திருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் வெரி என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷம், ஃபீலிங் வெரி ப்ரவுட் ஆஃப் தமிழ்நாடு டீம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ ஆர்சியம் கொடுத்ததுக்கு ஒரு லேட்டஸ்ட் ஒரு பிளானிங் உங்களுக்கு தெரியும், ரஞ்சித் சார் சுஜி சார் எல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம், கோபுமார் சார் கூட இந்த மாதம் உங்களுக்கு பேசினாங்க. ஒரே ஒரு வார்த்தை நம்ம நினைச்சா போதும், ஒரே ஒரு பேச்சு பேச போதும், ஒரே ஒரு டிசிஷன் முடிவு எடுத்தால் போதும், பிரிங் ஆஸ் மெனி டிஸ்பிளே வால் ஆஸ் வீ கேன், எத்தனை டிஸ்பிளே வால் உங்களாலே உருவாக்க முடியுமோ அதை பிளான் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வர்றதுக்கு என்ன தடசம், முக்கியமான தடசம் பார்த்தா எங்கே பியூசியில் போனாலும் அந்த பியூசியில் பொருள் கம்மியாக இருக்கும்.
அதாவது அவரால் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியல. அதனால அவர் என்ன பண்ணுவாங்க, டெய்லி நமக்கு தேவைப்பட்ட பொருள் தான் எடுத்துட்டு வருவாங்க. மல்லி, மிளகா, மஞ்சள், கோதுமாவோ, எண்ணெய், இந்த மாதிரி டெய்லி நமக்கு தேவைப்படும் பொருள் மட்டும்தான் எடுத்துட்டு வருவாங்க. அப்போ புது புது ஆளே பார்த்து அவர்கிட்ட சொல்லி கொடுத்து இனியும் பிஸ்னஸ் உருவாக்கணும், அதுதான் கஷ்டம். ஏன்னா இந்த இதே ஆர்சிபில் வந்து கிட்டத்தட்ட 800 ப்ராடக்ட் இருக்கு, 800+ ப்ராடக்ட்ஸ். அதில் இந்த கீசோல் இருக்கு, அப்புறம் பிளாஸ்டிக் வேஸ்ட், இப்போ ப்ரெஸ்டீஜோட நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லா பொருளும் எடுத்து ஒரு கடையில் வைக்கிற மாதிரி அந்த கடைக்காரனுக்கு, பியூசிக்காரனுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் எத்தனை கஸ்டமர்ஸ் நம்ம இருக்கா அந்த கஸ்டமர்ஸ்லேயே நம்ம வந்து பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி ஜாஸ்தி வந்துடும், டேர்ன் ஓவர் ஜாஸ்தி வந்துடும். அதனால எந்த பியூசி ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவா அந்த பியூசிலேருந்து பிஸ்னஸ் ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாரும் வந்து செப்பல் போடுவாங்க, ஸ்லிப்பர் வீட்டில் போடுவாங்க, இப்படி வெளி போகிறதுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது. பட் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 300 பியூசி இருக்கு, எத்தனை பியூசிலேயே ஸ்லிப்பர் இருக்கு? ஆர்சிமலி எத்தனை வெரைட்டி ஸ்லிப்பர்ஸ், செப்பல்ஸ் இருக்கு, லேடிஸ் ஷூ இருக்கு, எந்த பியூசில இல்லை. அதனால ஆர்சிமலி எத்தனை பேர் இருக்கு, எல்லாரும் வந்து வெளியில தான் செப்பல் வாங்குறாங்க. அந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற நிறைய ஐட்டம்ஸ், இப்போ இன்னர் கார்மெண்ட்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருக்கு தேவைப்படுறது நிறைய இருக்கு. ஆர்சிமலி எத்தனை வெரைட்டி வெளியில பார்த்தா ஒரு இன்னர் வேர் ஷாப்ல போனா உங்களுக்கு கிடைக்க மாட்ட அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் நிறைய ஆர்சிமலி இருக்கு. ஸ்பெஷலி லேடிஸ் இன்னர் கார்மெண்ட்ஸ், லாஞ்சரிஸ் எந்த பியூஸ்ல இருக்கு? நோவரிட்டிஸ். ஸோ பிக்அப் சென்டருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும், இந்த டிஸ்பிளே வால் ஃபார்முலா இஸ் கோயிங் டு கிவ் ஏ வெரி குட் ரிலீஃப் ஃபார் த பியூசி ஓனர்ஸ். அதாவது டிஸ்பிளே வால் அப்படி சொல்லும் போது பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவருக்கு டெய்லி தேவைப்படுற மாதிரி பொருள் தான் அவர் வாங்கி வைக்க போறேன். அதனால இந்த மல்லி, மிளகா, மஞ்சள், டீ தூள், காஃபி, சோப்பு, வாஷிங் பவுடர், இந்த மாதிரி ஜெனரல் ஐட்டம்ஸ் தான் அவர் வந்து முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லா வீட்டுக்கும் அந்த டிஸ்பிளே வாலில் போடுவாங்க. அப்புறம் அந்த பியூசிக்காரனுக்கு அதுக்கு மேலே மற்ற ஐட்டம்ஸ் எது தேவைப்படுதோ அது பியூசியில் வைக்கலாம். ஸோ பிக்அப் சென்டரில் வந்து இதை டிஸ்பிளே வாலுக்கு கொடுக்கறத பொருள் அந்த டிஸ்பிளே வால் யார் போடுவாங்களோ அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் போகிறது. பிக்அப் சென்டருக்காருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்காது, ஏன்னா டேர்னோவர் ஒர்க் ஜாஸ்தி வரும். இப்போ 10 டிஸ்பிளே வால் வந்தால் 100,000 டேர்னோவர் வருது, 20 வந்தால் 2,00,000 வருது. ஒரு பியூசிக்கு சுற்றும் ஒரு 100 டிஸ்பிளே வால் பிளான் பண்ணுங்க. 100 டிஸ்பிளே வால்னா 10 lakhs டேர்ன் ஓவர். பணம் யார் போடுவாங்க? யார் டிஸ்பிளே வால் போடுவோ அவர் பணம் போடுவாங்க. பிக்அப் சென்டருக்காரங்க எதுவும் பிரச்சனை கிடையாது, அவருக்கு 100,000 இருந்தாலும் 2,00,000 இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம், டிப்போல இருந்து பொருள் வாங்கி அவருக்கு சப்ளை பண்ண வேண்டியதா. அதுவும் உங்களாலே ஸ்பாட்டில் சப்ளையும் நல்லா இருக்கும், வேற எதுவும் ஓவர் கொடுக்கற தேவையில்லை. பியூசி கமிஷன் ஃபுல்லாக பியூசி கிடைக்கவங்க, எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கூட கிடைக்கவங்க, எதுவும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இந்த பொருள் எடுத்து வீட்டு வைக்கிறதுனால அது அவருக்கு வந்து தாராளமாக நம்ம பிஸ்னஸ் அவருடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், பில்லு போட்டு கொடுக்கலாம். பக்கத்து யார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்தால் சீக்கிரமாக அவருக்கு பொருள் வாங்கும்போது பில்லு போட்டு கொடுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வீட்டில் டிஸ்பிளே வால் இல்லாட்டி நம்ம வந்து ஹோம் ஷாப்பி அப்படின்ட்டு பொருள் வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஆசை சார் வீட்டிலெல்லாம் போனால் நிறைய 10,000-50,000 ரூபா பொருள் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, அவர் பில்லு போட்டு தான் வீட்டில் வைக்கிறது. பக்கத்து நம்ம வீடு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் அவர் கேட்குவா, நாசர் சார் ஆயில் வச்சுருக்கா? இருக்கு வாங்க சார். அப்போ அவர் கேட்குவாங்க, சார் பில்லு போட்டு கொடுக்க முடியுமா? இல்லை நான் பில்லு போட்டு தான் வச்சுருக்கேன், பரவாயில்ல நான் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். அவர் என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் நான் பரவாயில்ல நானே போய் வாங்குறேன். ஏன்னா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கும்போது அவருக்கு வந்து சந்தோஷம் வராது. பில்லு போட்டு கொடுக்கான்னு சொன்னால் சரி, அப்போ நான் சார் சொல்கிறேன், சரி சரி நான் உங்களுக்கு பில் பண்ணி கொடுக்குறேன், நான் வந்து கடையில் அசோக் கடையில் போகும்போது போய் உங்கள்ட்ட பேரில் பில் பண்ணி கொடுக்குறேன். அப்போ அவர் என்ன சொன்னாங்க, இல்லை சார் நானே போய் வாங்குறேன் பரவாயில்ல. அவர் போக மாட்டேன், அவர் என்ன வாங்க மாட்டேன், அந்த பிஸ்னஸோட நமக்கு லாஸ் ஆகுது. இப்போ இந்த சிஸ்டத்தில் என்ன நடக்குது, ஓ தாராளமாக வாங்க சார், என்ன மட்டும் எது வேணாலும் கொடுக்குறேன், வாங்க வீட்டுக்கு வாங்க, நான் வந்து பில் போட்டு கொடுக்குறேன். இப்போ சந்தோஷமாக வருவாங்க. அவர் ஒரு எண்ணெய் மட்டும் வாங்குறதுக்காக வந்திருக்கு, ஏன்னா என்ன வீட்டில் வந்து பார்த்தா 20,000 ரூபா பொருள் இருக்கு. அதில் வந்து புது புது ஐட்டம்ஸ் என்னென்ன வந்திருக்கேன், சானிடைசர் இருக்கு, குட்ஸிப் இருக்கு, அப்புறம் இப்போ லேட்டஸ்டாக வந்த மற்ற பொருள் எல்லாம் இருக்கு. அதை பார்க்கும்போது அவர் கேட்க, ஓ அப்படியா, இது கூட இருக்கா, இது வந்துருச்சா, சரி ஒன்று கொடுங்க சார். ஒரே எண்ணெய் வாங்குறதுக்கு வந்த யாரும் 300 ரூபா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. இது வந்து நம்ம பிஸ்னஸ் ரொம்ப ஃபாஸ்டாக க்ரோ பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு பில் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு டிஸ்பிளே வால் ஒரு
ஒரு ஃபார்முலா கம்பெனி பண்ணி கொடுத்தது நம்ம பிசினஸ் வந்து ரொம்ப வேகத்தில் எடுத்து போறதுக்கு தயாராயிடும். நம்ம ஆர்சிஎம்போட பெரிய லீடர் கே சி சப்ரா அவரை வந்து மாஸ்டர் ஆஃப் த சிஸ்டம் அப்படிதான் சொல்லுவாங்க, ஹிந்தியில் சொல்லுவாங்க ஆக்கடோங்கா மாஸ்டர். அதாவது அவர் வந்து கணக்கு போட்டு கணக்கு காமிச்சு நோ ஓலியம் கேக்குறது இல்லையா சார்? இருக்கு சார், கிளியர். ஓகே ஓகே, சம்படி வாஸ் டெல்லிங் இட் இஸ் நாட் ரியல். அவர் அவருடைய சிஸ்டம் ஒரு செக் பண்ண சொல்லுங்க. ஓகே, ஸோ அந்த கே சி சப்ரா சார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆர்சிஎம் இஸ் கோயிங் லைக் ஏ ராக்கெட், ஆர்சிஎம் இஸ் கோயிங் லைக் ஏ ராக்கெட். யூ ஹாவ் ஆப்ஷன், ஐதர் இஃப் யூ வாண்ட் யூ கேன் சிட் இன் த ராக்கெட் அண்ட் என்ஜாய் த ஜேர்னி, ஆர் ஸ்டாண்ட் அவுட் சைட் அண்ட் சீ த ஃபியூம்ஸ். ராக்கெட் போனால் அது பின்னாடி வந்து புகை வந்துடும், அது பார்த்தாலும் சந்தோஷம் வரும் சில பேருக்கு. நான் சில பேருக்கு அதுக்கு உள்ளே இருந்தால் சந்தோஷம் வரும். உங்களுக்கு எந்த சந்தோஷம் வேணும்னு உங்களாலே முடிவு பண்ணலாம். ஆர்சிஎம் இஸ் கிவிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு எவ்ரி ஒன். இப்போ நான் சொன்ன நெக்ஸ்ட் பின்னுக்கு நான் எப்போ போகிற போகிறேன் எப்போ வரும் அது சொல்ல முடியாது. த ஹிஸ்டரி கேன் பி கிரியேட்டட் பை ஈவன் த லேட்டஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இதுவரைக்கும் ஆர்சிஎம்ல என்ன சொல்றது, மெம்பர்ஷிப் எடுக்காம ஒருத்தர் கூட ஃபர்ஸ்ட் சஃபேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஆர்சிஎம் இஸ் கிவிங் த டிசைன். அது எப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின், நம்ம வீட்டு வந்து 10,000 ரூபாய் பொருள் வச்சுட்டு நம்ம வந்து டிஸ்பிளே வால் ஸ்டார்ட் ஆச்சு. நமக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து, இப்போ சென்னையிலலாம் பார்த்தா பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி. எந்த ஈவன் இன்டீரியர் போனாலும் இப்போ கேரளாவிலும் பார்த்தா ஒரு பஞ்சாயத்து, பஞ்சாயத்தில் நிறைய வார்டு இருக்கும். ஒரு வார்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-500 வரைக்கும் ஃபேமிலிஸ் இருக்கும். ஒரு வீட்டுக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்கும் பாருங்கள். நம்ம வீட்டுக்கு ஒரு கல்யாணம் இருந்தால் அந்த கல்யாணத்துக்கு நம்மளை எத்தனை பேரை இன்வைட் பண்ணுவாங்க? ஃப்ரம் 1,000 to 2,000, அதுக்கு கீழே யாரும் கூப்பிடுது, அந்த அளவுக்கு காண்டாக்ட் இருக்கும். ஆனால் யங்ஸ்டர்ஸ் அவருக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லாட்டி அந்த பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி பார்த்தாலும் மோர் தேன் 1,000 ஃபேமிலிஸ் வில் பி தேர் நோன் டு அஸ். டெய்லி ஒரு 10 ஃபேமிலி நம்ம விசிட் பண்ணாங்க இல்லாட்டி வீட்டுக்கு கூப்பிடுங்க. இந்த டிஸ்பிளே வால் பொருள் எடுத்து வீட்டில் வச்சுட்டு எவ்வளோ உங்களால் எடுத்து வைக்க முடியுமா? 10,000 மினிமம் இஸ் அ மினிமம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உங்களால் எத்தனை எடுத்து வைக்க முடியுமோ கீப் மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் அண்டு ஆஸ் தம் டு கம் டு யுவர் ஹோம், வீட்டுக்கு வர சொல்லுங்கள். ஒரு 4 பேரே வீட்டுக்கு காலை டிஃபின் கூப்பிடுங்க, 4 பேரே மத்தியானம் லஞ்சு கூப்பிடுங்க, 4 பேரே சாயந்தரம் கூப்பிடுங்க. ஏன்னா இப்போ லாக்டவுன், எங்கேயும் போக முடியாது, போனாலும் சீக்கிரமாக திரும்பி வீட்டுக்கு தான் வரணும். இப்போ தெரிஞ்ச இந்த 1,000 வீட்டிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச முடியின ஆளை விழிக்கிங்க. விழிச்சிட்டு அவருக்கு ஒரு லைட்டு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஏதோ கொடுத்து, இல்லை சாப்பாடு கொடுத்து, இல்லை டிஃபின் கொடுத்து, அந்த டிஸ்பிளே வால் யார் உள்ளே வந்தாலும் என்ட்ரன்ஸ்லேயே பார்க்க மாதிரி பார்க்க முடியும் அந்த மாதிரி இதை டிஸ்பிளே பண்ணி வைங்க. அதை பார்த்துட்டு அவர் சோதிக்குவாங்க, இது என்ன, இது வாட் இஸ் திஸ். சிம்பிள், 3 ஐட்டம்ஸ் சொன்னால் போதும், 3 ரீசன் சொன்னால் போதும். ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டியை பற்றி சொல்லுங்கள். நம்ம கொடுக்கறதா எது ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தாலும், டீ கொடுத்தாலும், காஃபி கொடுத்தாலும், அப்புறம் டிஃபின் கொடுத்தாலும், லஞ்ச் டின்னர் எது கொடுத்தாலும் அதில் வந்து யூஸ் ஒன்லி ஆர்சிஎம் ப்ரொடக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளைட். இப்போ கேரளாவில் ஒரு பேங்க் எம்ப்ளாயி, அவர் வந்து 30,000 ரூபாய் பொருள் வாங்கி வீட்டில் ஒரு ஹோம் ஷாப்பி போட்டார். அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் கூப்பிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு அப்படியே ஒரு டீ குடிக்கிறதுக்காக ஒரு ஈவினிங் கெட்டுகிற மாதிரி கூப்பிட்டாங்க. அங்கே வந்து ஆர்சிஎம் கோதுமை மாவில் ஹெல்த் கார்டில் தயார் பண்ணுறத பூரி, அப்புறம் நம்ம வெஜ்ஜு பைட்டோட குருமா, அப்புறம் ஆர்சிஎம் டீ ஆர் காஃபி ரெண்டும் கொடுத்தாங்க. அந்த மீட்டிங் முடித்து அவர் போகிறதுக்குள்ளே அந்த 30,000 ரூபாய் பொருள் காலி. யாஸ் எக்ஸ்பிளைன்டு வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ், தரமான பொருள் கலப்பணம் இல்லாமல் பொருள், விலையும் ரொம்ப கம்மி, இந்தியன் பொருளை நமக்கு தேவைப்படுறது, நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லா இருக்கும், எதுவும் கல்பனம் இல்லாமனால நமக்கு வந்து வியாதி எதுவும் வராது. சிம்பிள், அந்த 30,000 ரூபாய் பொருள் அன்னைக்கு காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே அவரு இப்போ அவரோட வீட்டில் வந்து ஒரு பிக்கப் சென்டர் மாதிரி 1,00,000 ரூபாய் பொருள் வாங்கி வச்சிருக்கு. ஸோ இட் இஸ் ஹாப்பனிங். நான் சொன்ன 1,000 ஃபேமிலி நமக்கு தெரிஞ்சவிட்டு இருக்கு. ஒன்னு ரெகுலர் ஃபாலோஅப், இஃப் யூ ஆஸ் அட்லீஸ்ட் நீங்க 10 பேருக்கு சொன்னா கண்டிப்பா ஒருத்தர் டிஸ்பிளே வால் வாங்கறதுக்கு தயாராகும். இப்போ நமக்கு இப்போ இந்த கொரோனா வந்ததுனால எல்லா இடத்துலும் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு.
வேலை இருந்தால் அவருக்கு சம்பளம் கம்மியாச்சு. இவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கூட 25% சம்பளம் கட் பண்ணியாச்சு. அது எப்போ கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் சின்ன சின்ன கம்பெனியில வேலை இருந்தால் அவருக்கு வந்து வேலை இடத்துக்கு போறதுக்கு செலவு ஜாஸ்தியாச்சு. பழைய டைம்ல பஸ் இருந்தாங்க, ட்ரெயின் இருந்தாங்க, இப்போ அது இல்லை. வேலைக்கு போனோம்னா டூ வீலர் தான் எடுத்துட்டு போனோம், இல்லைன்னா கார்ல போனோம், செலவு ஜாஸ்தி. ஸோ இன்கம் கம்மி, செலவு ஜாஸ்தி. என்ன பண்றது, எல்லாரும் இதை பார்க்க எப்படி செலவு கம்மி பண்ணலாம், எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் எடுக்க முடியும். ஸோ இந்த என்கொயரி எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங் ஃபார் திஸ். ஜஸ்ட் ஷோ தம் திஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் பொருள் வீட்டில் வச்சுட்டு பக்கத்து 10 வீட்டுக்காரங்க சொல்லி கொடுத்தால் அவர் மார்க்கெட்ல 50 ரூபா கொடுத்து வாங்கின பேஸ்ட் 44 ரூபாய்க்கு இங்கே கிடைக்கும், 45 ரூபாய்க்கு இங்கே கிடைக்கும், மார்க்கெட்ல 22 ரூபாய்க்கு வாங்குற சோப்பு இங்கே 15 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படி சொன்னாக்கா அந்த வீட்டில் அவர் பொருள் வாங்கி வச்சு சேல் பண்ணப்போ அவருக்கு ஒரு 3,000 ரூபீஸ் கிடைக்கும். இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்தாக்கா உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை ஃபேமிலி இருக்கோ இட்ஸ் அண்ட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு டேக் இட். அவருக்கு ஆர்சி மெம்பர்ஷிப்பு, அது ஃபியூச்சர் கேபிசி, இது வரலாம் தொந்தரவுலாம் தெரியவே தேவையில்லை. இந்த மாதிரி இன்கம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா, தே ஆர் ரெடி. பாருங்க வந்து நிறைய லேடிஸ் தே ஆர் வெரி ஆக்டிவ், பட் அவருக்கு வந்து எதுவும் வாய்ப்பு இல்லை, வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. படிச்சிருக்கோம், ஏன்னா வீட்டில் ஏதோ பண்ணணும் அப்படி ஆசை இருக்கும். நிறைய பேர் பியூட்டி பார்லர் போட்டிருக்க வீட்டில், நிறைய பேர் ஸ்டிச்சிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னும் சில பேர் வந்து மற்றதோ ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதோ பண்ணி கொஞ்சம் சம்பாதிக்கணும், ஒரு இண்டிபெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய லேடிஸ் எதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது போன 4 மாதம் 5 மாதம் நோ பியூட்டி பார்லர், எவ்ரி திங் இஸ் க்ளோஸ்ட். வாட் எவர் தே ஹவ் இன்வெஸ்டட் இட் இஸ் ஸ்டக். ஒரு ஈவன் இஃப் யூ வாண்ட் ஸ்டார்ட் ஒரு தட்டுக்கடை வெளியில் ரோட் சைடு ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணால் கூட அட்லீஸ்ட் 1 லாக் ரூபீஸ் யூ ஹவ் டு இன்வெஸ்ட். அதுக்கு ஒரு ஷெல்டர், கொஞ்சம் பாத்திரம், ஸ்டவ்வு, கேஸ் எல்லாம் வேணும். ஒரு சிகரெட் ஷாப்பு போடனா கூட இந்த அளவுக்கு பணம் தேவைப்படுது. அண்ட் ஆஃப்டர் தட் இங்கே வந்து அந்த காலி பண்ணணும், இடத்தை காலி பண்ண எனக்கு வேணாம், ஓகே ஞான ஒரு தட்டுக்கடை ஸ்டார்ட் பண்ணிச்சு நான் கொடுக்குறேன், எனக்கு வேணாம் தேவையில்லை மூடணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு அந்த பணம் ஃபுல்லாக உங்களுக்கு திருச்சி கிடைக்கதும் கிடையாது. எங்கே போனாலும் உங்களுக்கு லோன் எடுத்தாலும் கொடுக்கணும். நம்ம 10,000 ரூபாய் பொருள் வாங்கி, ஆர்சிஎம் பொருள் வாங்கி வீட்டு வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் நோ அதர் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் தெர் இஸ் நோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட். கடை இருந்தாலும் கடைக்கு வாடகை கட்டணும், ஸ்டாஃப் வைக்கணும், கரண்ட் சார்ஜ், அது இது எல்லாம் இருக்குது. இங்கே எதுவும் பிரச்சனை கிடையாது. வீட்டில் யார் இருந்தாலும் அம்மா அப்பா, குழந்தை, பொண்டாட்டி, ஹஸ்பண்ட், பிரதர், சிஸ்டர், யார் இருந்தாலும் பக்கத்து வீட்டார் வரும்போது இந்த பொருள் பார்த்து எடுத்து கொடுத்து அதில் எத்தனை பணம் போட்டிருக்கா பார்த்து அந்த பணம் வாங்கி எங்கள் பெட்டியில் போட வேண்டியது. அவர் சின்ன ஒரு பாக்ஸ் அங்கே வச்சா போதும், தட்ஸ் ஆல். தேர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் லாஸ், ஒன்லி ப்ராஃபிட் அண்ட் நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ எஃபர்ட் ஆல்சோ, நோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஆல்சோ. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உலகத்தில் வேற யாரு கொடுக்கும்? ஸோ இது சொல்லி கொடுத்தால் நான் சொன்ன மாதிரி பாருங்க, உங்களால ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கிட்ட பேச முடியும்? அது வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்மட என்கேஜ்மெண்ட், கரண்ட் என்கேஜ்மெண்ட்ஸ் அஸ் அ சோஷியல் கமிட்மெண்ட், ஜோலி, வீட்டில் என்னென்ன வேலை இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை டைம் உங்களால் இதுக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, தட் இஸ் த ஃபேக்டர் விச் இஸ் கோயிங் டு டிட்டர்மின் யுவர் சக்ஸஸ். அதாவது உங்களாலே ஒரு நாளைக்கு இதுக்காக எத்தனை டைம் உருவாக்க முடியுமா அதுதான் உங்களோட சக்ஸஸுக்கு குறிக்கோள். ஸோ எனக்கு எத்தனை வேணும் முடிவு பண்ணுங்க, என்னால் எத்தனை பண்ண முடியும் முடிவு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 10 பேருக்கிட்ட பேசலாமா, 20 பேருக்கிட்ட பேசலாமா? அதுவும் சில பேருக்கு வந்து ஆர்சிஎம் பிக்கப் சென்டர் பக்கத்தில் இருக்கும், கால் தம் டு பிக்கப் சென்டர். சரி, பிக்கப் சென்டர் வர முடியலன்னா என்னோட வீட்டுக்கு வாங்க, வீட்டில் வந்து கண்டெயின்மெண்ட் சோன் வர முடியல, ஓகே நீங்கள் வெளியே போங்க, வெளியே போயிட்டு பார்க்க முடியும். அந்த மாதிரி எந்தெந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாலும் ஓவர் கம் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். கண்டெயின்மெண்ட் சோன் இருக்கிறதுனால என்னை வெளியே போக முடியல, இங்கே யாரும் வர முடியாது, உட்காருங்க. தென் யூ ஹவ் நாட் கோயிங் சக்சீட். யூ கோ, யூ மேக் சம் வே டு கோ அவுட் அண்ட் மீட் த பீப்புள். ஆளுகளை பார்த்து இது சொல்லி கொடுக்கறதுக்கு யூ மேக் சம் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கீப் கோயிங். பாருங்க, ஒரு 100 ஃபேமிலி 100 டிஸ்பிளே வால் வந்தால் வி வில் ஹாவ் மினிமம் ஆஃப் 6 லேக்ஸ் பிஸ்னஸ் ஓடி. 100 டிஸ்பிளே வால் உருவாக்குறதுக்கு உங்களால் எத்தனை டைம் தேவைப்படும்? டெய்லி 10 பேருக்கிட்ட கேட்டால் இன் 10 டேஸ் யூ கேன் மீட் 100 பீப்புள். அண்ட் இஃப் யூ ஆர் காலிங் தம், வீட்டுக்கு வர்றதுக்கு சொன்னால் நிறைய பேர் வரதுக்கு சான்ஸ் இருந்தால் ஒரே டைமில் 3 பேரும் 4 பேரும் கூப்பிடுங்க. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஹூ இஸ் வில்லிங், அவருக்கு சான்ஸ் கொடுங்க.
சில பேருக்கு வந்து நிறைய பக்கத்துல பியூசி இருக்கு, சில பேருக்கு கொஞ்சம் தூரமா இருக்கும் பிக்கப் சென்டர், சில பேருக்கு பக்கத்து பியூசியில பொருள் கிடைக்காம இருக்கு, இதெல்லாம் இருக்கும். சோ ஆல் சேலஞ்சஸ் ஆர் தேர், வி ஹாவ் டு மேனேஜ் த சேலஞ்சஸ் அண்ட் கீப் கோயிங். இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேக் 120 டிஸ்பிளே வால் இன் யுவர் டீம், இஃப் இட் இஸ் பேலன்ஸ்ட், யுவர் பிசினஸ் வால்யூ இஸ் கோயிங் டு பி 7 lakhs. உங்களோட பிசினஸ் வால்யூம் 7 lakhs வந்தா நம்ம சார் வந்த மாதிரி ஸ்டார் பிளாட்டினம் லெவலுக்கு வந்துடும். இன் எ சிங்கிள் மந்த், ஈவன் இன் திஸ் மந்த் யூ கேன் டூ தட். எனக்கு வேணும் அப்படி ஒரு வெறி இருந்தால் இந்த மாதம் இனி இதுக்கு மேலே 15 நாள் இருக்கு, இந்த 15 நாள் கூட உங்களால 120 டிஸ்பிளே வால் தயார் பண்ணி ஸ்டார் பிளாட்டினம் லெவலுக்கு டைரக்டாக வர முடியும். அண்ட் இட் வில் கீப் கோயிங். எந்த வீட்டிலும் டிஸ்பிளே வால் போட்டால் பக்கத்து வீட்டுக்காரை கூப்பிட்டு ஒரு சிறிய ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தால் தே வில் அண்டர்ஸ்டாண்ட், தே வில் கம் அகெயின், அவர் மறுபடியும் வருவாங்க, ஒரு பொருள் வாங்கிட்டு இன்னொரு பொருள் வாங்குவாங்க. ஸோ கீப் டெல்லிங் த்ரூ தட் கன்சூமர்ஸ் அகெயின் வி கேன் கிரியேட் மோர் டிஸ்பிளே வால்ஸ். இப்போது காலையில் நம்ம கேரளாவில் வந்து ஜூம் மீட்டிங் நடக்கும்போது ஒரு மேடம் சொன்னாங்க, சார் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கு, அவருடைய கேம்பில் வந்து ஃபுல்லாக கொரோனா ஆயிடுச்சு, இப்போ கொரோனாக்கு என்ன பண்ணுறது, எஸ்ஃபை அங்கே கொடுக்க முடியுமா, அங்கே கிடைக்குமா, அங்கே கிடைக்கலனா நம்மளால் எதை பண்ண முடியுமா? நான் சொன்னேன் இல்லைன்னா நம்ம ஸ்பீட் போஸ்ட் பண்ண போகிறேன், சிம்பிளி நோ ப்ராப்ளம், இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நமக்கு பொருள் ஐட்டம் வந்து கொரியர் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இஃப் யூ சென்ட் இட் டு தட் பிஎஸ்எஃப் கேம்ப், த்ரூ த பிஎஸ்எஃப் கேம்ப் ஆல் ஓவர் இந்தியா பிஎஸ்எஃப் பீப்புள் வில் கம் டு நோ எஸ்எஃப்இ இஸ் கோயிங் டு சப்போர்ட் கொரோனா, மீன்ஸ் கோயிங் டு சேவ் அஸ் ஃப்ரம் கொரோனா. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு வரும் நமக்கு சொல்ல முடியாது. ஸோ கீப் ஆல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். யார் சொன்னாலும் ஒரு ஆளையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதங்க, அந்த ஆள் அவரால் முடியாது, அவர் ஆள் சரியில்லை, அவருக்கு பேச தெரியாது, அவருக்கு வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவருக்கு பணம் இல்லை, அவருக்கு டூ வீல் ஓட்ட தெரியாது, அந்த மாதிரி டோன்ட் நெகலெக்ட் எனிபடி. எல்லாரும் சேர்த்து ஒரே குரூப்பாக போக, அப்போதான் நமக்கு வந்து பெரிய அளவில் வெற்றி அடிக்க முடியும். ஸோ இந்த டிஸ்பிளே வால்ல ஃபார்முலா ஃபோக்கஸ், அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய பெனிஃபிட்ஸ்னா இப்போ பிக்கப் சென்டருக்கு என்ன பெனிஃபிட் வருது, நான் சொன்னாங்க நம்ம வந்து ஒரு எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் ஸ்டார் பிளான் லெவலுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 40,000 அரவுண்ட் 40,000 ருபீஸ் இன்கம் வரும், பர்சனல் சேல் ஜாஸ்தி இருந்தால் இனியும் ஜாஸ்தி வரும். அப்புறம் இதே வந்து ரிப்பீட் ஆகிருக்கும், நெக்ஸ்ட் மந்த் அகெயின் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், மேபி அனதர் 3 months யூ வில் பிகம் டெக்னிக்கல் அச்சீவர். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ சொல்கிற மாதிரி இந்த அளவுக்கு பொருளும் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் விதின் 1 to 2 years யூ கேன் பிகம் ரூபி அண்ட் ஸ்டார் ரூபி இஃப் யூ ப்ராப்பர்லி ஃபாலோ த பாத். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் ஆர்சிஎம் என்ன தெரியவே தெரியாது, எத்தனை பேருக்கு தெரியும், ஒல்லி பேர் சொல்றதுக்கு ஒரு 300 பிக்கப் சென்டர் இருக்கும், அது வந்து ஒரு 3 lakhs மேலே சேல் வர்றது மாதிரி எத்தனை பிக்கப் சென்டர் இருக்கு ரெஞ்சு சார் பார்த்துருக்கோம், மேபி லெஸ் தேன் 20. 5 lakhs மேலே பிக்கப் சென்டர் சேல் வர்றது எத்தனை பிபிசி இருக்கு சார் ரெஞ்சு சார், 4 பிக்கப் சென்டர் தான் இருக்கும் மோஸ்ட்லி, மந்த்லி 5 lakhs மேலே டேர்ன் இருக்க மாதிரி ஒன்று நம்ம அசோகா சார் டி பிபிசி இருக்கும், மற்ற அந்த மாதிரி மேபி 2-3 பியூசிஸ். எவ்வரி பியூசிஸ் கேன் மேக் சேல் ஆஃப் 1 lakh பர் டே, அந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்கு ஆர்சிஎம்மில், அந்த மாதிரி பாப்புலேஷன் இருக்கு தமிழ்நாடு, எவ்வளோ அரௌண்ட் 8 crore 8 crore மக்கள் இருக்கு, 32 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, இது வரைக்கும் எந்த இடத்துக்கும் பிஸ்னஸ் போகல, எடுத்துட்டு ஓடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எங்கே இருந்தாலும் கோ அண்ட் ஸ்டார்ட் தேர், அங்கே இல்லை பொருள் இல்லை பியூசி இல்லை டிப்போ இல்லை யாருக்கும் தெரியல, யூ ஸ்டார்ட் தேர். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கடுப்பமாக இருக்கும், அங்கே போகிறது எடுத்து வர்றது ரொம்ப அலைச்சல் எல்லாம் வருவாங்க. பட் இஃப் யூ ஸ்டார்ட் த பிஸ்னஸ் தேர் தட் என்டையர் பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு பி யூஎஸ். நினச்சி பாருங்க, 2005 வந்து டைமண்ட் சுரேந்திர சார் பிஸ்னஸ் நம்ம சவுத் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் அவர் கேரளத்துக்கு தான் வந்தேன், ஹவு இட் ஹாஸ் கம் டு கேரளா, அவர் சொல்ல ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கு. ப்ராப்பர் ஃபாலோ of 7 phone calls. அவர் ட்ரெயினில் ஜேர்னி பண்ணும்போது ஒரு ஆளை பார்த்தேன், ஒரு ஏர்ஃபோர்ஸ்காரன், சும்மா அப்படியே ட்ரெயினில் நம்ம எல்லாம் வந்து ட்ரெயினில் 3 நாள் பக்கத்தூர் உட்காரனால நம்ம அவர் தெரிஞ்சு முஞ்சி கூட பார்க்கறதில்ல. நான் நல்லா ஏர்ஃபோர்ஸ் இருக்கும்போது கோட்டை ட்ரெயினில் ஏறுவாங்க,
டெல்லி போய் இறங்குவாங்க, பக்கத்து இருக்கிறது யாரு அவர் மலையாளத்துக்காரர் இருந்தா கூட பாக்குறது இல்ல. அப்ப நம்ம எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. பட் ஆர்ஜி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஃபோர்முலா கிடைச்சி, யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லணும், பேர் கேட்கணும், நம்ம என்ன பண்ணி சொல்லணும் அப்படின்ட்டு பிகம் ஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த மாதிரி வாட்ஸ்அப் பக்கத்துல இருந்து ஆளுகிட்ட கேட்டேன், ஹாய் வாட் இஸ் யுவர் நேம், வாட் ஆர் யூ டூயிங் அவர் சொன்னா, நான் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கு, இங்க ஒரு ஒரு டெம்பரரி டியூட்டிக்கு போயிட்டு வந்திருக்கு. சரி, ஊர் பேர் எல்லாம் கேட்டாங்க, அவர் திருச்சியும் கேட்டாங்க. அப்ப இவர் சொன்னா, நாம வந்து வாத்தியாரா இருந்தாங்க, இப்போ வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டே இருக்கு, டைரக்ட் மார்க்கெட்டிங், அதை பற்றி ஒரு லைட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். அப்போ அவர் கேட்டா, ஓ இது வந்து நெட்ஒர்க் மார்க்கெட், ஆமா மாதிரி, ஓ தெரியும் தெரியும், இதெல்லாம் வந்து நல்லா இருக்காது சார்ன்னு சொன்னாங்க. அப்போ அவர் வந்து ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, அப்ப கூட அவர் வந்து பேசி மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசி கான்டாக்ட் நம்பர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னது ஸ்டோரி ஃபுல்லாக ஞாபகம் இல்லை, அப்போ கூட அந்த மெயின் பாயிண்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு ஆஃப்டர் 3 to 4 days அவர் கூப்பிட்டாங்க. இவர் வந்து நோய்டா ஒரு இடம் இருக்கு, குடுகா ஒரு இடம் இருக்கு, இவர் குடுகாவில் இருக்கு, நோய்டா போயிட்டு வந்தாங்க, அந்த ட்ரெயினில் தான் பார்த்தாங்க. ஸோ கூப்பிட்டு கேட்டேன், ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ, ஆ ஃபைன், ஆப் கைசே ஹோ சொன்னாங்க. அப்புறம் இந்த பிஸ்னஸை பற்றி எதுவும் சொல்லலை. அவர் சொன்னா, நீங்க வந்து ஏர்ஃபோர்ஸ் இருக்கு சார், நீங்கெல்லாம் வந்து ரொம்ப யுவர் என்ஜாயிங் தி லைஃப், நம்ம வந்து எல்லாம் வெளியில வந்து கேட்டுக்கு வெளியே தான் இருந்தா ஏர்ஃபோர்ஸ் விமானம் எல்லாம் பாக்குறது, நீங்க வந்து ஏர்ஃபோர்ஸ் விமானத்துல ஏறிட்டு இருக்கீங்க, நிறைய நிறைய இடம் சுத்தலாம், ரொம்ப யுவர் என்ஜாயிங் தி லைஃப். அப்ப அவர் சொன்ன, ஆ நீங்க சொல்றது உண்மைதான், நான் வந்து இப்போ சவுத்து பெங்களூருக்கு எனக்கு போஸ்டிங் வந்துச்சு, நான் போறேன். அப்படியா, நீங்க பெங்களூருக்கு போறீங்களா, எப்ப போறேன்? ஸோ ஒரு 16 நாள் இருக்கு, 10 நாள் விட்டு இங்க கிளம்புவாங்க, அங்க போய் 6 நாள் இருக்கும். ஸோ ஆஃப்டர் 16 days நான் வந்து அங்கேதான் வேலை பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கால். அப்போ இவருக்கு தெரிஞ்சது ஹி இஸ் கோயிங் டு பெங்களூர். செகண்ட் கால், இவர் 10 நாள் கழிஞ்சுதான் போனோம்னு சொல்லியிருக்கு, போறதுக்கு 4 நாள் முன்னாடி கூப்பிட்டாங்க. ஹலோ சார், இங்க ரிலீவிங் ஆர்டர்லாம் வாங்கிடுச்சா, நீங்க போக போறேன், எப்படி போவாங்க, டிக்கெட் எடுத்துருச்சா, லக்கேஜ் எல்லாம் எப்படி கூப்பிட்டு போவாங்க, அங்கே யாரோ தெரிஞ்சவர் இருக்கா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி டாக், நோ ஆர்சிஎம், ஆர்சிஎம்ஐ பற்றி பிஸ்னஸ் பற்றி எதுவும் கேட்கல. ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஹீஸ் டோல், நான் வந்து ரொம்ப த்ரில்லிங், பெங்களூர் போகிறேன், பெங்களூர் ரொம்ப நல்ல கிளைமேட்டாக இருக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அங்கே இருக்கு, அவர் எல்லாம் எனக்காக எல்லாம் தயார் பண்ணுவாங்க. ஸோ ஐ எம் கோயிங் ஆன் ஸோ ஆன் சோ டேட் அண்ட் ஐ வில் ரீச் செகண்ட் டே, அங்கே போய் சேரும், அங்கே போட்டு 4 நாள் இருக்கும், எல்லாம் செட் பண்ணிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் கேரிங் அண்ட் காலிங், ஓகே வில் பி இன் டச், செகண்ட் கால். தேர்ட் கால், அவர் எப்போ கிளம்புவாங்களா, ஜஸ்ட் பிஃபோர் தட் ஹி மேட் அ கால், சார் யூ ஆர் கோயிங் டுமாரோ, நாளைக்கு தானே கிளம்ப போகிறேன், ஓகே பார்த்துக்கோங்க சார், ட்ரெயின் எல்லாம் ஜேர்னி பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபோர்ஸ் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும், அப்போ கூட நான் சொல்கிறேன். அப்போ உங்களை லேகேஜில் என்ன பண்ணியாச்சு, அங்கே போய் எங்கே தங்க போகிறேன், வீடு கிடைக்குமா, சர்வீஸ் கவுண்டர் கிடைக்குமா, வெளியில் வீடு ரெண்டில் எடுக்கணுமா, ஃப்ரெண்ட் இருக்குமா, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அப்பவும் நோ பிஸ்னஸ், நோ ஆர்சிஎம், ஒன்லி பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். தேர்ட் கால். ஃபோர்த்து கால், அவரு எப்போ அங்கே போய் சேருமா நெக்ஸ்ட் டே கூப்பிட்டாங்க, ஹவ் வாஸ் யுவர் ஜேர்னி, ரீச்சர் சேஃப்லி, உங்களை லெகேஜ் எல்லாம் ரெடியா, எல்லாம் செட் ஆயிடுச்சா, உங்களை ஃப்ரெண்டை பார்த்தா, எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா, எப்போ நெக்ஸ்ட் எப்போ ரிப்போர்ட் பண்ண போற, ஓ யூ ஹவ் கோட் 4 days டு செட்டில் டவுன், வெரி குட். ஃபோர்த்து கால், அப்போது அரசியல் எப்படி எதுவும் கேட்கல. ஆஃப்டர் தட், 4 கால் முடிஞ்சாச்சு. 3 days பிஃபோர், 1 more கால், இப்போ எல்லாம் செட்டில் ஆச்சா, ஓகே செட்டில் ஆச்சு, ஸோ மண்டே ஐ ஆம் கோயிங் டு ஜாயின், சண்டே பை சண்டே எவ்ரி திங் செட்டில், இட் இஸ் நியர் பை நம்ம யூனிட்டுக்கு பக்கத்தான் வீடு கிடச்சிருக்கு, என்னோட ஃப்ரெண்டும் நான் வந்து இங்கே வந்து குறை பேரை பார்த்த எல்லாம் சொன்னாங்க. அப்போ சொன்னேன், ஓகே வெரி குட், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு, நான் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை பற்றி சொல்லலையா, ஆஹா எஸ் எஸ் அந்த பிஸ்னஸ் வந்து இப்போ பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நம்ம ஒரு பெரிய லீடர், அதுவும் அந்த ஆளும் நார்த் இந்தியக்காரன் தான், அங்கே வருவாங்க, அவருக்கும் வந்து சவுத் லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது, அவர் அங்கே வரும், அங்கே வரும்போது உங்களை மாதிரி ஒரு நார்த் இந்தியக்காரன் அங்கே பார்த்தா அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஜஸ்ட் பார்த்தா முடிஞ்சா போய் பாருங்க. இதுக்குள்ளே இந்த ஆளில் யூனிட் எங்கேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, மீட்டிங் நடக்கிற இடம் எங்கேன்னு தெரிஞ்சிருச்சு கேட்டேன். இட் இஸ் ஒன்லி 10 kilometers ஃப்ரம் யுவர் ஏரியா, உங்களுக்கு 2-wheeler இருக்கு, அப்போ உங்களுக்கு அங்கே ஃப்ரெண்டு இருக்கு, ஜஸ்ட் இடம் தெரிஞ்சு போ முடிஞ்சா கண்டிப்பாக முடியும் இல்லை கண்டிப்பாக போய் அந்த ஆளை பார்க்கணும், 10 மணிக்கு தான் மீட்டிங், நீங்கள் வந்து 9:00 அங்கே போய் சேரணும், அவர் போய் பார்க்கணும். உங்களுக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இருக்காமல் இருந்தாலும் ஜாயின் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தால் அது விஷயம் வேறு, நீங்கள் என்ன பண்ணணும்,
உங்கள ஃப்ரெண்ட் அவரையும் கூட்டிட்டு போனோம். இவரு எதுவும் பேச முடியல. இதுவரைக்கும் ஆர்சம்பிட்டு வந்து சொல்லலாம் இது இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டு திடீர்னு அப்படி போனோம் சொல்லும் போது நான் போக முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் சொல்ல பாப்பான். அவர் சொன்ன இல்ல அந்த ஆள் வந்து நார்த் இந்தியா வராங்க பெங்களூருக்கு, அவருக்கு வந்து நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் அங்கே இருக்காது. ஸோ நீங்க போய் பார்த்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிசினஸை பற்றி எல்லாம் அப்புறம் பார்க்க, உங்களுக்கு இஷ்டம் பிடிச்சா பண்ணுங்க இல்லாட்டி ஒன்றும் இல்லை, பட் நீங்க போய் பாருங்க. இப்போ அவருக்கு ஒரு ஓகே சரி போய் பார்க்கலாம் சார். அப்போ கண்டிப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, யூ டேக் யுவர் ஃப்ரெண்ட் வித் யூ, உங்களோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போங்க. அதாவது அவருக்கு ஏரியா தெரியும். அது மட்டும் இல்ல நீங்க வந்து அந்த ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொல்லணும், இப்போ அங்க ஒருத்தரை பார்க்க போறேன், அங்க ஒரு விஷயம் அவரு டிஸ்கஸ் பண்ண போறேன், அந்த விஷயத்துல எனக்கு முடிவு பண்றதுக்கு இன்னொருத்தரோட அட்வைஸ் வேணும். அதுல நீ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீ சொல்லணும் நான் அது பண்ணவோ வேணாமோ நீயே சொல்லணும். அதனால நான் நின்னை கூட்டிட்டு போறேன். நம்ம ரெண்டு பேரும் போய் சேர்ந்து அந்த அங்க இடத்துல போயிட்டு அப்புறம் தான் முடிவு பண்ணும். அதனால கண்டிப்பா நீ வரணும் அப்படின்னு நீங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க சொன்னேன். அவர் சொன்ன ஓகே சார், சரி ஐ வில் ட்ரை. ஃபிஃப்த் கால், சிக்ஸ்த் கால் ப்ரீவியஸ் டே, அதாவது சண்டே மீட்டிங் இருக்கு, சாட்டர்டே சார்ட்டை கூப்பிட்டு சொன்னேன், ஓகே சார் ஆல் செட், யுவர் ஃப்ரெண்ட் இஸ் கமிங், ஸோ 10 o'clock மீட்டிங், 9:30 யூ ஷுட் ரீச் தேர், ஸோ ஸ்டார்ட் டைம்லி, அதாவது அங்கே போய் லேட் ஆகக்கூடாது. அந்த கெஸ்ட்டு நம்ம ஆள் லீடர் வரும்போது மீட்டிங் ஆனால் அவன் வந்து பிஸி ஆகிடும். அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போனால் நீங்கள் உங்களுக்கு வந்து அவரை பர்சனலி பார்க்க முடியும். நான் ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கேன், ஹீ வில் பி ஈகர் டு சி யூ, பிகாஸ் சவுத் இந்தியாவில் போகிறேன், அங்கே வந்து உங்களை நாட்டுக்காரன் ஒருத்தர் இருக்குன்னு சொல்லும்போது அவருக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு அவரை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜஸ்ட் போய் பாருங்க சார், பிஸ்னஸை பற்றி எல்லாம் அப்புறம் யோசனை பண்ணலாம். ஜஸ்ட் பட் யூ கான்ஃபிடென்ட்லி யூ டேக் யுவர் ஃப்ரெண்ட் ஆல்சோ வித் யூ. அப்படி சொன்னால் ஓகே நான் சொல்லி வச்சிருக்கேன், காலே போகிற மாதிரி இருக்குது, ஓகே. அண்ட் 10 o'clock இஸ் த மீட்டிங், 10 kilometers, ஹார்ட்லி ஹாஃப் அன் அவர் ஜேர்னி. மார்னிங் 8 o'clock ஹி மேட் அகெயின் அனதர் கால், 10 o'clock மீட்டிங், 8:08 அந்த டைம்ல கூப்பிட்டாங்க, வேர் யூ ஹவ் ரீச்ட், மீட்டிங் போறீங்களா கிளம்பியாச்சு அப்படி கேட்கல, வேர் யூ ஹவ் ரீச்ட், எங்க எங்க எத்தியாச்சு. அவர் சொன்ன இல்லை நான் இப்ப கிளம்ப போறேன். இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் ஆர் யூ கோயிங் ஆர் யூ நாட் கோயிங், ஹி மேட் சே சம் எஸ்கியூஸ். ஸோ நீங்க வேர் யூ ஹவ் ரீச்ட் அந்த கொஸ்டின் வந்து ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங், ஐ ஆம் அபவுட் டு ஸ்டார்ட். Then he told, okay, go and meet the person. And this 7 proper follow-up through phone is the reason for the entire South India business. Surendra Vats was the diamond. Surendra Vats, while traveling in train, he met Shamsher Singh. When the RCML was the senior leader in Tamil Nadu, எல்லாருக்கும் தெரியும், ஒரு வாட்டி நாசர் சாருக்கும் தெரியும், ஷம்ஷேர் சிங் சார். ஷம்ஷேர் சிங் அண்ட் ஹி இஸ் த பர்சன் ஹூ பிரிங் ஆர்சிஎம் டு சவுத் இந்தியா. அண்ட் ஒன் மிஸ்டர் சைனி, ஹி வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட். அந்த டைம்ல 2005 வந்து அந்த சைனி சார் வந்து ஹி வாஸ் எ ஃப்ளைங் லீடர், எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் உற்சாகமா இருந்தாங்க. பட் ஆஃப்டர் ஹி லெஃப்ட் பெங்களூர், தென் ஐ டோன்ட் நோ வேர் ஹி ஹஸ் கோன், ஹி இஸ் ஆல்சோ ஐ திங்க் அவர் அப்ளைன். Then after that, S.K. Chauhan, A.S. Chauhan, Praveen, Gopumar, like all, everybody came. So now what I am telling, first thing, each and every person can contribute something to our business. எனக்கு வேணும் அப்படி ஒரு என்ன சொல்ல வெறி இருந்தால், I need it to be burning desire இருந்தால், whoever is coming on the way, all are useful to us. Then our inabilities are not a hurdle for what do you call our success. நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் வெற்றி அடைக்கிறதுக்கு நம்ம ஒதுக்கும் தடை முடியாது. If you have a burning desire to achieve it, same our diamond Surendra is example. That time, அந்த டைம்ல அவருக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரிஞ்சிருந்தாங்க, only Hindi knows. How he managed all these languages, Shamsher Singh knows only Hindi, but he came to Bangalore, he caught hold of some people who knows Kannada and Hindi, started doing his business. Gopumar took him to Kerala, our Gopumar sir, our Kerala ku kurpittu vandanga,
கேரளாவில் ஃபர்ஸ்ட் டைமில் அவர் வரும்போது சொன்னாங்க அங்கே வந்து ஹிந்தி தெரிஞ்சவர் யாரும் இல்லை. ஸோ சொல்லுவாங்க இந்த அந்த ஹோட்டலில் நீங்கள் போய் ரூம் எடுங்க, அங்கே மார்னிங்கில் வந்து ஒரு ரெட் ஷர்ட்டை போட்டு ஒருத்தர் வருவாங்க, யூ ஃபாலோ ஹிம், அவரும் உங்களை ஹாலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஜஸ்ட் இமேஜின். அப்போது காலை 8 மணிக்கு ரிசப்ஷன் வந்து வெயிட் பண்ணுவாங்க, ரெட் கலர் ஷர்ட்டு போட்டு ஒருத்தர் வராங்க, ஆர்சிஎம் ஆர்சிஎம் வாங்க, தட்ஸ் ஆல். இப்போ நமக்கு வெஸ்ட் பெங்காலில் பிசினஸ் கிடைக்கும், ஒரிசையில் பிசினஸ் கிடைக்கும், எத்தனை பேர் போவாங்க? இங்கே பக்கத்து கூட சொல்றதுக்கு நம்மளால முடியல. ஸோ ஹவு ஹி வாட் யூ கால் கிரியேட்டட் த பிசினஸ் ஹியர் அண்ட் நவ் நம் முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கு, த ஃப்ளோ இஸ் கோயிங் டு ரிவர்ஸ், கெட் ரிவர்ஸ் ஃப்ரம் ஹியர். டைமண்ட் சுரேந்தர் வட் சார் கேம் டு கேரளா, ஹீ ஸ்போக் இன் ஹிந்தி, வி டிரான்ஸ்லேட்டட் இன் மலையாளம். ஹீ கேம் டு தமிழ்நாடு, ஹீ ஸ்போக் இன் ஹிந்தி, வி டிரான்ஸ்லேட்டட் டு தமிழ். கேரளாவில் வந்து அவர் ஹிந்தியில் பேசினாங்க, நம்ம மலையாளத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிச்சு. தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தியில் பேசும்போது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. கர்நாடகத்தில் போகும்போது அங்கேயும் அவர் ஹிந்தியில் பேசும், கன்னடாவில் டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. ஆந்திரா தெலுங்கானா போகும்போது அவர் ஹிந்தியில் பேசுவாங்க, அங்கே தெலுங்கில் டிரான்ஸ்லேட் ஆச்சு. நவ் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ரிவர்ஸ். இங்க வந்து வெண்ணவேதமாட உங்களுக்கு ஹிந்தி தெரியுதா? வெண்ணவேதமாடம் வந்து ஹிந்தியில டெல்லியில போய் தமிழ் பேசுவாங்க, அந்த பெரிய ஆடியன்ஸ்ல வந்து தே ஆர் கோயிங் டு டிரான்ஸ்லேட் யுவர் தமிழ் ஸ்பீச் இன் ஹிந்தி. வி ஹாவ் டு ட்ரீம் தட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆஃப்டர் 2 இயர்ஸ். We'll have a lot of core leaders from South India. மலையாளம் இப்ப எல்லாருக்கும் தெரியும் சார். இல்ல மலையாளம் வந்து ஆர்சிஎம்ல வந்து இட் இஸ் கோயிங் டு பி தி ஆபீஷியல் லாங்குவேஜ் மலையாளத்துல. எஸ் வென் யூ கீப் வெட்டி கால், நீங்க வந்து கஸ்டமருக்கு ஆர்சிஎம் கஸ்டமர் கால் பண்ணும் போது மலையாளத்துல ரிப்ளை வரும். இப்போ நீங்க பேசும்போது ஹிந்தியில தான் வரும். A short span of time, the call will be attended in Malayalam. That is going to happen. Just imagine. RCM start panni 20 varshathukulla kude they could not do anything. Last time namma povum bodhu TC sir sonnara, "Ona 19 varshama naan vandu pesitte irukku, ore vaarthai pesitte irukku. Naan solladha vishayam ellam poriyum." Andha maadhiri ellarum hindi therinjavaru inga varudha. எவ்ரி மந்த் ஆயிரக்கணக்காக மக்கள் வந்துட்டே இருக்கு. போன 19 வருஷம் நான் பேசிட்டு இருக்கேன், லட்சக்கணக்காக மக்களுக்கு வந்து நான் இந்த விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. பட் நோ சேஞ்ச், வாட் எவர் ஐ எக்ஸ்பெக்ட் தட் இஸ் நாட் ஹேப்பனிங். பட் இப்போ எத்தனை பேர் இங்க இந்த ஹால் இருக்கா? அவர் வந்து நான் சொல்றது அவருக்கு எதுவும் புரியல. ஏன்னா கொஞ்சம் மலையாளங்கார வந்திருக்கு, கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கார வந்திருக்கு, கன்னடா வந்திருக்கு, தெலுங்கு வந்திருக்கு. நான் சொல்றது அவருக்கு எதுவும் புரியல. ஏன்னா என்ன பேச முடியும்? பட் நான் சொல்றது அவருக்கு புரியல. ஏன்னா பார்த்தா ஏதோ பண்ண மாதிரி இருந்தா இவரு தான் பண்றது. ஸோ இஃப் சம்படி இஸ் டூயிங் சம்திங், தே ஆர் த பீப்புள் தோஸ் ஹூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஏன்னா நான் பேசுறது தெரியாம இருக்க அவரு தான் ஏதோ கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. தட் இஸ் அ கிராஃப் ஷோயிங். கொச்சி இன்டர்நேஷனல் அந்த சியால் ப்ரோக்ராமில் டிசிஜி ஒரு கணக்கு காமிச்சாங்க, த க்ரோத் காமிக்கும்போது அவர் சொன்னாங்க, ஸோ இன் லாஸ்ட் 4 இயர்ஸ் ஆர்சிஎம் ஹாஸ் க்ரோன் ஃப்ரம் 4 to 40% ஆல் ஓவர் இந்தியா. ஜிஎஸ்டி பிரச்சனை வந்ததுனால, அப்புறம் டிமோனிடைசேஷன் வந்ததுனால, டோட்டல் இண்டஸ்ட்ரி எவர் பார்த்தாலும் எவ்ரி வேர் த பிசினஸ் இஸ் டல். பட் ஆர்சிஎம் இஸ் க்ரோயிங் லைக் எனி திங், அண்ட் லாஸ்ட் இயர் ஆர்சிஎம் ஹாஸ் ஷோன் ஏ க்ரோத் ஆஃப் 40% அப்படி சொன்னாங்க. தென் ஹீ டோல்ட், பட் இன் சவுத் இந்தியா த பிஸ்னஸ் இஸ் க்ரோயிங் மோர் தேன் 100%. அப்போ கூட எனக்கு தெரியும் இன் கேரளா இட் வாஸ் மோர் தேன் 200%. அதுக்கு இப்போ கரெக்டாக சொன்னால் ரெஞ்சி சாருக்கு தெரியும். லாஸ்ட் இயர் கண்ணூரில் வந்து ஒரு ப்ரைவேட் டிப்போ இருந்தாங்க, அந்த டிப்போ வந்து கம்பெனி டிப்போவுக்கு மாற்றினாங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டு ஐ திங்க் ஜூலை அந்த ஃப்ளட் டைம் இருந்தாங்க, ரெஞ்சி சார் அங்கே போகிறது எல்லாம் ரொம்ப கஷ்டமாகிச்சு. அந்த கம்பெனி ஒருத்தர் ஓடிட்டு வந்தாங்க, செக் பண்ணி எல்லாம் எப்படியும் I think by August or September only we started company depot. And the time la monthly turnover was only 30 to 35 lakhs. And 1 year, last month July, and the depot turnover is 1.58 crore
1,58,00,000. So 5 times growth. Just imagine where the RCM is going. So that is why KC Jebra has told there are 2 options. You can sit in the rocket and enjoy the journey, or stand outside, see the fumes and enjoy. Both way you'll get the enjoyment. You can see there are people saying, "Rin sir, sonna mari enna sir naam vandu aachi vandu 10 varsham aachi ennale onnum panna mudiyilla neenga vandu 2 varshathukulla vandu star amral nu rubik vandirchu double business oru varshathile pannirukke eppadi panniye sir." So they will be astonishing how we are doing. So be with the stream, be with the team, just follow your upline. Active, effective, growing upline. Identify who is your mentor. Upline na the including sponsor, everybody. There may be lot of line of sponsors in your genealogy. உங்களுக்கு மேல நிறைய பேர் இருக்கும். But identify the person who is active, effective, growing. And the upline just focus, follow him. Whatever he does, he just duplicates in all respect. In dealing with the people, using the product, promoting the meeting, using tools, promoting tools, everything. Whatever he does, just follow that. And you need not to do anything else. And don't use your brain. Your brain, don't put more new ideas in this. Whatever the success people show the way. வெற்றி அடிச்சவர் ஏதா எந்த டீசெயிலும் போட்டு இருக்காங்க, ஜஸ்ட் அவரே பண்றது, அவர் சொல்றது கேளுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தட்ஸ் ஆல் வி கேன் டூ வண்டர்ஸ். அண்ட் 2020 இஸ் ஃபார் த ஆர்சிஎம் பீப்புள். அண்ட் 2021 என்ன நடக்கணும், இந்தியாவில் நடக்கிறது என்னன்னா, அதை முடிவு பண்ண போற ஆர்சிஎம் மக்கள் தான். அதுல ஹிஸ்டரி பண்ண போற ஹூஆல் ஆர் தேர் வித் அஸ் ஆல் வில் என்ஜாய் த லைஃப். அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் என்ஜாயிங், we can say it is ecstasy, ஆனந்தம். அதுல ஆனந்தம், அது தமிழ் என்ன சொல்லுவாங்க சார், நாசர் சார், ஆனந்தம் சார், பரவசம், பரவசம், அது ஹை லெவல் ஆஃப் என்ஜாய்மென்ட் த விச் நார்மல் பர்சன் cannot imagine. That sort of enjoyment we will get in RCM. Only thing, பழைய டைம்ல நம்ம சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்ல ஒரு ஒரு ஹிந்தியில ஒரு சிடி காசெட் இருக்கு, இப்ப யூடியூப்ல கூட இருக்கும். பான்சால் யா பைந்தாலி சால், அதாவது இப்ப ஒருத்தர் வந்து ஒரு 18-20 வயசுல இருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வெதர் இட் இஸ் பிசிக்கல் லேபர், ஆஃபீஸ் ஜாப், வாட் எவர் இட் இஸ், ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 60 வயசு வரைக்கும், மேபி ஒரு 40-45 இயர்ஸ் வேலை பார்க்குவாங்க ஒருத்தர் வந்து இன் ஹிஸ் லைஃப் டைம். அதுக்கப்புறம் வயசாயிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 20 வயசு வரைக்கும் எங்கே வேலை கிடைக்கிறது இல்லை, கிடைச்சாலும் சும்மா அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கோம். ஸோ இல் ஒன் பி சீரியஸ். ஸோ நார்மலி ஒரு 40-45 வயசு தான் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஹெல்த், டைம், எவ்ரி திங். ஸோ நார்மலி என்ன பண்ணாங்க, எவ்ரிபடி இஸ் புட்டிங் தேர் பெஸ்ட் எஃபர்ட் ஃபார் திஸ் 40-45 இயர்ஸ். அண்ட் அட் த லாஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, நினைச்ச மாதிரி ஒன்றும் முடியல, நீ நினைச்சா வேற நெக்ஸ்ட் லைஃப் கிடைக்க போறா, யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் அனதர் பர்த் அகெயின், நோ சான்ஸ். பட் அவர் என்ன சொல்றாங்க, do smart work for 5 years, then you can enjoy. So that is the caption of that CD, paansal ya 45 saal, 5 varsham smart nalla paathu smart ungala correct ah plan panni pannunga, appadina ungalku vandu next 40 years you can enjoy. Otherwise 45 years you will be struggling and you are not going to get any result. Andha maari da andha caption na ipo enna solradhu, you just surrender yourself for 1 year. இப்ப 5 வருஷம் தேவையில்லை சார், ஜஸ்ட் 1 இயர். நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஜஸ்ட் பிளான் டிஸ்பிளே வால் ஃபார் அனதர் 1 இயர், புட் ஆல் யுவர் எஃபர்ட் அண்ட் டைம் டு கிரியேட் டிஸ்பிளே வால். ஜஸ்ட் இமேஜின் ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் டிஸ்பிளே வால்ஸ் யூ கேன் கிரியேட். நீங்க சொல்றது புரிஞ்சா அவர் இதுதான் பண்ண போற. ஸோ உங்களால எது பண்ண முடியுமோ அதோட 10 times பண்ண மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அண்ட் யூ கனாட் இமேஜின் தௌசண்ட்ஸ் லேக்ஸ் ஆஃப் டிஸ்பிளே வால்ஸ் வில் கம் இன் யுவர் டீம். அண்ட்
lot of dozens of technical achievers will take birth in Tamil Nadu in another 6 months. And just imagine where you will be in another 1 to 2 years. Ipa inda meeting la ethra per attend pannirukka, everybody will be emeralds earning more than 1 lakh rupees per month minimum in another 2 years. Just imagine. அதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஃபோக்கஸ், உள்ளே டிஸ்பிளே வால்வ் எது பண்ண தேவையில்லை. கம்பெனிக்கு வந்து நிறைய பொருள் கிடைக்கும். நீங்கள் வந்து எங்கே டிப்போ கேட்டாலும் கொடுக்குவாங்க, எங்கே பியூசி கேட்டாலும் கொடுக்குவாங்க, எவ்வளோ பொருள் கேட்டாலும் கிடைக்குவாங்க, நோ ப்ராப்ளம். ஒன்லி திங், அங்கே வண்டி ஓடி வர்றதுக்கு 4 நாள் டைம் வேணும். அதை விமானத்தில் வந்து பொருளை தூக்கி கொடுக்க முடியாது. ஒன்லி இட் ஹாஸ்ட் கம் பை ரோடு ஒன்லி. இப்போ வந்து மதுரைக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி 10 நாளுக்கு ஒரு வாட்டி வண்டி வந்துட்டு இருக்கு. எவ்ரி டே வெஹிக்கல் கேன் கம். Each district has a wear one depot. Ella depot, ella district la oru depot. Just imagine 32 depot, oru 3 crore turnover varana maari irundha evlo irukum. So all these people, those are attending meeting, everybody will be enjoying 1 lakh rupees per month. Eppadi selavu panna sir 1 lakh rupees? Namakku ipo 10,000 kedachale selavu panna mudiyadhu, appo 1 lakh kedacha enna panna mudiyum? That is what I told you, are going to enjoy the life. ஸோ ஒரே ஒரு விஷயம், ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ், டிஸ்பிளே வால். தேங்க்யூ ஸோ மச், வாழ்த்துக்கள். இந்த மாதம் யாராரு பின்னுக்கு புதுசாக வந்திருக்கா, ஆல் ஷுட் கோ அட்லீஸ்ட் 2 லெவல் நெக்ஸ்ட் இந்த மாதம் க்ளோசிங்கில். போன மாதம் அதாவது ஜூலையில் க்ளோசிங்கில் யாராரு புது பின்னுக்கு வந்திருக்காங்க, எவ்ரிபடி ஷுட் கம் டு நெக்ஸ்ட் 1 or 2 levels. அண்ட் ஆல் சீனியர் லெவல்ஸ் must maintain. You can also come to next level and focus your depth. Kile ettom depth yaar iruka, focus them, make them to do display wall, make them to become beginner starter namari pinnuk kutiduvaanga, and it will bring all business up. Okay, thank you so much, JRCM. Thanks a lot sir, thanks a lot, thanks a lot sir. Because